ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஜூன் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ்க்குள்ள ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இதுக்கு மேலே ஜான்வரி, ஃபிப்ரவரி, அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், அப்புறம் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேஸ்க்குள்ள ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஷார்ட்கட்டுமே வந்து ஏதாவது ஒரு சின்ன தீம் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டோரி. ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த மந்த்தை வச்சே நீங்கள் வந்து அந்த ஷார்ட்கட் ஃபுல்லாக ஞாபகிக்கலாம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி ஜூன் மந்த் பற்றி பார்ப்போம். ஜூன் மந்தில் தான் வந்து எல்லா ஸ்கூலுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் உள்ள ஷார்ட்கட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஸ்கூலை பேஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஓகே, எல்லா குழந்தையுமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தையுமே வந்து ஒரு வயசு வரைக்கும் கண்டிப்பாக பால் குடிக்க தான் செய்யும். ஓகேவா, அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஓகே, அடுத்து உள்ள இந்த இமேஜ் பாருங்கள், என்ன பண்ணுதாங்க அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு யோகா பண்ணுறாங்க. ஓகேவா, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு யோகா பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாலு நாள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருது. இந்த யோகா பண்ணதுனால ஒரு நாலு நாள் வந்து அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டுருது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணோட ஸ்கூலில் வந்து இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி யோகா பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு இன்னசென்ட்டு, அவளும் சரி பண்ணுவோன்னு சொல்லி பண்ணிட்டா அது பண்ணதுனால ஒரு நாலு நாள் வந்து அந்த பொண்ணு பாதிக்கப்படுது. அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு நாள் வந்து அந்த பையனோட கை கால் உடஞ்சி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, பொண்ணுக்கு நாலு நாள், ஓகே, அந்த இன்னசென்ட் கேளுக்கு வந்து ஒரு நாலு நாள், அந்த பையனுக்கு வந்து ஒரு பதினாலு நாள் வந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ உள்ள ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபீஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்மளால் வந்து ஒரு மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு நாலு வாரத்துக்குள்ளே ஃபீஸ் கட்டுறதே வந்து ஒருத்தர் நாலு வாரத்துக்குள்ளே ஃபீஸ் கட்டினாலே வந்து அவன் பிச்சைக்காரன் ஆயிடுவான் போல், அவ்வளோ ஃபீஸ் வந்து இப்போ உள்ள ஸ்கூல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் இந்த இமேஜ், இது வந்து ஒலிம்பிக் ரிங்கு. ஓகேவா, மேலே மூணு, கீழே ரெண்டு இருக்குது. மூணு ரெண்டு, முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லி ஒரு தேதி கிடையாது, அதனால் நம்ம கீழேருந்து பார்ப்போம். ரெண்டு மூணு, இருபத்தி மூணுன்னு சொல்லி ஒரு டேட் வருது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இது ஒரு சரக்கு. என்ன மாதிரியான சரக்கு அப்படின்னா வந்து 17, ஓகே, அந்த சரக்கு பேர் வந்து 17 விஸ்கின்னு போட்டிருக்காங்க. இதோட ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஒரு 12,500 அந்த விஸ்கியோட ரேட்டு. ஓகேவா, நமக்கு இந்த சரக்கு அப்படின்னால என்ன ஞாபகம் வரும், கோவா தான் ஞாபகம் வரும். ஓகே, இந்த கோவாவில் போய் நம்ம வந்து இந்த 17 அப்படிங்கிற காஸ்ட்லியான சரக்கு அடிக்கும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த அகதிகள் அப்படிம்பாங்க. உலகத்தை ஃபுல்லாக வந்து, உலகம் ஃபுல்லாக வந்து அகதிகள் இருப்பாங்க. அந்த அகதிகளை வந்து யாரால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த நிறைய நாடுகள் சேர்ந்து தான் காப்பாற்ற முடியும். நிறைய நாடுகள்னால் வந்து G20 நாடுகள் அப்படிமோ. ஓகேவா, G20 நாடுகள் சேர்ந்து தான் வந்து அகதிகள்லாம் காப்பாற்ற முடியும். ஏன்னா மற்ற G5, G7, G8 அதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது, G20 தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. அப்போ G20 நாடு சேர்ந்தால் மட்டும்தான் வந்து அகதிகளை காப்பாற்ற முடியும். ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயத்தில் வந்து என்னென்ன ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லுதேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், எந்த ஒரு சில்ட்ரனும், ஓகே, எந்த ஒரு குழந்தையுமே வந்து ஒரு வயசு வரைக்கும் பால் குடிக்கும் அப்படின்னோம். அப்போ June 1 அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே, அப்புறம் வேர்ல்டு மில்க் டே, ரெண்டு டேவுமே வந்து June 1 தான். ஓகே, அதுக்கடுத்து ஒரு இமேஜ் காமிச்சோம், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு யோகா பண்ணுற மாதிரி. அப்போ 2-1 June 21 வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து ஒரு குழந்தை வந்து இன்னசென்ட், அது வந்து நாலு நாள் வந்து அந்த குழந்தை அந்த யோகா நாள் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னோம். அப்போ June 4 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னசென்ட் சைல்டு விக்டிம். ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு பையன் வந்து ஒரு 14 வந்து அவனுக்கு கை கால் உடஞ்சி ரத்தம் வந்தது அப்படின்னோம். அப்போ June 14 வந்து வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொன்னால், இப்போ உள்ள ஸ்கூல்லாம் வந்து ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க, ஒரு நாலு வாரம் நம்ம ஃபீஸ் கட்டினாலே வந்து பிச்சைக்காரன் ஆயிரும் அப்படின்னோம். நாலு வாரம்னா எத்தனை நாள், 4×7 28 days. ஓகே, அவள் June 28 வந்து புவர்ஸ் டே. இது உங்களுக்கு ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஷார்ட்கட் யோசிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு ஒலிம்பிக் ரிங் இமேஜ் காமிச்சோம், அதில் வந்து மேலே மூணு ரிங்கு, அப்புறம் கீழே ரெண்டு ரிங் இருந்துச்சு. ஸோ வந்து 2-3 June 23 வந்து ஒலிம்பிக் டே. அடுத்து 17 அப்படிங்கிற ஒரு சரக்கு காமிச்சோம். ஓகேவா, 17 அப்படிங்கிற சரக்குனாலே நம்ம கோவா தான் ஞாபகம் வரும். அப்போ June 17 வந்து கோவா ரெவல்யூஷன் டே. ஓகே, அதுக்கடுத்து வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அகதிகள்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா G20 நாடுகள் ஒன்று சேர்ந்து தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னோம். அப்போ G20 இங்கே June 20 வேர்ல்டு ரெஃப்யூஜிஸ் டே, உலக அகதிகள் தினம். ஓகே, இந்த லாஸ்ட்டாக பாருங்கள், அது வந்து June 8. ஓகேவா, அந்த June 8 வந்து 8 அப்படிங்கிற நம்ம எப்படி எழுதுவோம், மேலே ஒரு முட்டை கீழே ஒரு முட்டை. ஓகேவா, அந்த ஜீரோமாக இருக்குது பார்த்திங்களா, மேலே ஒரு ஜீரோ கீழே ஒரு ஜீரோ. மேலே உள்ள ஜீரோ வந்து ஓசியன் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஓகே, ஓசியனில் வந்து ஓ ஸ்டார்ட் ஆகுதா, அதான் வந்து மேலே உள்ளது.
கீழே உள்ள அந்த ரவுண்டு வந்து பிரெயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ரவுண்டு வந்து பிரெயின் மாதிரி உருண்டையாக இருக்குது. ஓகேவா, நீங்களாக அந்த ஜூன் 8 வந்து எப்படியா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் மேலே உள்ள அந்த வட்டத்தை வந்து ஓசியன், கீழே உள்ள வட்டத்தை வந்து மூளை பிரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜூன் 8 வந்து ஓசியன் டேவும் இருக்குது, வேர்ல்டு ஓசியன் டேவும் இருக்குது, அதே மாதிரி வேர்ல்டு பிரெயின் டியூமர் டேவும் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலுமே வந்து நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி யோசிச்சிங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. ஓகே, இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோவுமே ஷார்ட்கட்ஸ்லேயே போட்டிருப்போம். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே உடனே வரும். தேங்க்யூ.